மாவட்டம் அந்தியூர் அருகே அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்த ஆசிரியர் மாரடைப்பால் உயிரிழந்தார். சுண்டப்பூர் மலை கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆந்தோனி ஜெரால்ட் என்பவர் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். வழக்கம் போல் அவர் பள்ளிக்கு வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுத்த நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மயங்கி விழுந்துள்ளார். தொடர்ந்து சக ஆசிரியர்கள் அவரை வீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்த ஆலப்புழா விரைவு ரயிலில் ரயில்வே போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக இருந்த ஜார்க்கண்ட் மாநில இளைஞரை பிடித்து போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவரிடம் 4 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அந்த இளைஞரை கைது செய்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் ஏடிஎம் இயந்திரங்களில் கொள்ளையடிக்க முயன்ற நபரை போலீசார் கைது செய்த நிலையில் அவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் மல்லூர் பாலம்பட்டியில் உள்ள ஏடிஎம் இயந்திரங்களில் கொள்ளை முயற்சி அரங்கேறிய நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட கோபிநாத் என்பவரை போலீசார் கைது செய்த நிலையில் அவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மேலும் உடலில் பல்வேறு இடங்களில் அவருக்கு காயம் உள்ளதால் அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.